வணக்கம் அன்பு நண்பர்களே, அதிமுக அழிஞ்சிருமா? பாஜக தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்க, திமுக கூட்டணியை அவ்வளவு சீக்கிரம் யாருமே எதிர்க்க முடியாது போல இருக்கேன்னு பல்வேறு வகையான கேள்விகள் நம்ம முன்னாடி எழலாம். ஆனா அதிமுகக்கு அழிவே இல்லை அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் தான் இது. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளேயே போயிடலாம். அண்மையில நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக யாருமே எதிர்பார்க்காத வகையில புதுவை உட்பட 8 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கு. வைப்பு தொகையை பறிகொடுக்கிறதுங்கிறது அரசியல்ல அவமானமான ஒரு விஷயம்தான். ஆனா அதிமுக அதுக்குள்ள சொல்லியிருக்கக்கூடிய செய்திங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கட்சி ஒரு பூமாயி வர்றதுக்கான ஒரு வெளிப்பாடு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். எதனால இப்படி சொல்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முன்னாடி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அவங்க பெரிய அளவுல கோலோச்சலுக்கு காரணமா இருந்தது கூட்டணி பலம் தான். அதுலயும் ரொம்ப முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக்னு ஏராளமான கட்சிகள், இது போதாதுன்னு கொங்குபெட்டுல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உட்பட பல கட்சிகள் சேர்ந்த ஒரு மெகா கூட்டணியாவே இருந்துச்சு திமுக கூட்டணி. இன்னொரு பக்கத்துல பாஜக முகாம் பார்த்தா கூட பாஜகலையும் வலுவான கூட்டணிகள் அமைச்சிருந்தாங்க. பாஜகவை பொறுத்தவரையும் அந்த கட்சியும் பாத்தீங்கன்னா புதிய நீதி கட்சியா இருக்கலாம், அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம், அங்கே கள்ளுங்கட்ட கட்சிகள் எல்லாமே பெரிய கட்சிகளா பிரதான கட்சிகளா இருந்தாங்க. அதிமுக ஓரளவு மக்கள் மத்தியில ஓரளவு வாக்கு வங்கியுள்ள கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தேமுதிக மட்டும்தான் இருந்துச்சு. அது போக புதிய தமிழகம், புரட்சி தமிழகம்னு சின்ன சின்ன ஒரு தொகுதியில மட்டுமே வலுவா இருக்கக்கூடிய கட்சிகளையும் சேர்த்திருந்தாங்க. இந்த தேர்தல் அதிமுகவுக்கு பின்னடைவான்னு கேட்டா அதுக்கு இரண்டு வகையான ஒப்பீடுகள் செய்ய வேண்டியிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக 32% வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுக வாங்கியிருக்கிற ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 20% தான். தனிச்சு அந்த கட்சி வாங்கிருக்கூடிய ஓட்டு பிரசன்டேஜ் 20% தான். அதே நேரத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தல 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட் பிரசன்டேஜ்ங்கிறது 19.5%. ஆனா இப்ப 2024 அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட் பிரசன்டேஜ்ங்கிறது 20.5%. சற்றேறக்குறைய 1% கடந்த பார்லிமெண்ட் விட இந்த பார்லிமெண்ட்ல அதிமுகவுடைய ஓட் பேங்க் கூடியிருக்கு. இதுல இன்னொரு கோணத்துல இதை நம்ம பேச வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தின வேட்பாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, பெரும்பாலும் சிட்டிங் எம்பிக்களா இருந்தாங்க. கன்னியாகுமரியில காங்கிரஸ் நிறுத்தின விஜயவசந்தில இருந்து தொடங்கி பல ஊர்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பிரபலத்தன்மை வாய்ந்தவர்களா இருந்தாங்க. அதே மாதிரிதான் பாஜக முகாம். பாஜக முகாமை பொறுத்த வரைக்கும் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுமே பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணமா சொன்னா, கன்னியாகுமரியில 10வது முறையா களம் கண்ட பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கலாம், திருநெல்வேலியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்ட நயினார் ராகேந்திரனா இருக்கலாம், அதே மாதிரி விருதுநகர்ல நிறுத்தப்பட்ட ராதிகா சரத்குமாரா இருக்கலாம், மதுரையில நிறுத்தப்பட்ட பேராசிரியர் ராமசீனிவாசனா இருக்கலாம், பாஜக கூட்டணிக்குள்ள இடம் பிடிச்ச ஐஜேகே கட்சியினுடைய பாரிவேந்தரா இருக்கலாம், புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகமா இருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், ஒவ்வொருத்தருமே வலிமையான வேட்பாளர்கள், பலமான வேட்பாளர்கள், மக்கள் மத்தியில அறிமுகம் உள்ள வேட்பாளர்கள். அதனுடைய உச்சமா பாஜக கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிட்ட அண்ணாமலை தமிழகம் முழுவதும் நன்கு அறிமுகமானவர். இப்படிப்பட்ட வேட்பாளர்களை திமுகவும் அதே நேரத்துல பாஜகவும் களமிறக்கிருந்தாங்க. ஆனா அதிமுக நிறுத்தின வேட்பாளர்கள்ங்கிறவங்க யாருமே இதற்கு முன்பு பிரபலத்தன்மை கொண்டவங்க இல்ல, மக்கள் மத்தியில் அறிமுகமானவங்க இல்ல. ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்த்தனை தவிர மற்ற யாரையுமே மக்கள் மத்தியில பெரிய அறிமுகம். ஒரு உதாரணமா சொன்னா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சாதாரண பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவிக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த பசலியான் நசரித் அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையுமே அந்தந்த பகுதியில புதியவர்களுக்கு, இளையவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஈரோடுல போட்டியிட்ட ஆற்றல் அசோக்குமாருக்கு 584 கோடி சொத்து இருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகல இருந்து 4 மாதங்களுக்கு முன்பு அதிமுகக்கு வந்தவர். மதுரையில போட்டியிட்ட டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, பாஜக பல கட்சிகள் மாதிரி அதிமுகக்கு வந்தவர். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலுமே அவங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர் தேர்வு இருக்குல்ல, அதுவே நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லாம, ஸ்டார் வேட்பாளர்கள் இல்லாம, பெரிய கட்சிக்குள்ள செல்வாக்கான நபர்களா இல்லாம, ரொம்ப எளிய பின்னணியிலிருந்து வந்தவங்களா இருந்தாங்க, அல்லது கொஞ்சம் ஓரளவு வசதி உள்ளவர்களா மட்டுமே இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு வேட்பாளர்களை வைத்துக் கொண்டுதான் அதிமுக தனித்தே ஒரு 20% ஓட்டு வாங்கியிருக்கு. இது கோணமேன் ஒன்று. பெரிய வேட்பாளர்கள் இல்ல, பாஜக நிறுத்தினதெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தினதெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள், அதிமுக பிரபலமான வேட்பாளர்கள், டக்குனு 4 பேர் களத்தில் நிக்கிறவங்க பேர் சொல்லுங்கன்னா அதிமுக காரணங்களுக்கே மறந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அதிமுக 20% ஓட்டு வாங்கியிருக்கு. இது ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக நடந்த தேர்தல். அதுல இந்தியா கூட்டணி தெளிவா இருக்காங்க, எங்களுக்கு மோடி வேண்டாம் அப்படிங்கிறாங்க.
அதே நேரத்தில் பாஜகவினுடைய கூட்டணி வளர்ச்சியினுடைய நாயகன் நரேந்திர மோடி அப்படின்னு முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்களும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுகவினுடைய பழைய காலத்தில் முகங்களாக இருந்த ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் கூட அவங்க கூட நிற்கிறாங்க. இப்படி ஒரு வலுவான கூட்டணியோட பாஜக மோடி வேண்டும்னு பேசுறாங்க. காங்கிரஸ் முகாம் திமுக முகாம் மோடி வேண்டாம்னு பேசுறாங்க. அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்டலே ஒழிய மோடி வேண்டாம் அப்படிங்கறதுல அவங்க பிரச்சாரத்தை தெளிவா வைக்கிறாங்க. அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன? இதுல அதிமுக எதையுமே பேசல. காங்கிரஸ் வேணும்னு சொல்லல, பாஜக வேணும்னு சொல்லல, காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லல, பாஜக வேண்டான்னு சொல்லல. வெறுமனே பார்வையாளராக இருந்து கொண்டு திமுகவை மட்டும்தான் அவங்க திட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய உரைகள்ல பிஜேபியை திட்டவே இல்லை. ஏன் திட்டல அப்படின்னா பிஜேபி எங்களை திட்டல அப்படின்னு வாலண்டியரா விளக்கம் கொடுத்தாங்க அதிமுகவுடைய நிர்வாகிகள். ஆனா இதுல நல்ல உள்வாங்கிக்கணும், அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை. அதிமுக பாஜகவை விமர்சிக்கவில்லை, காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கவில்லை, அவர்களும் இவர்களை விமர்சிக்கல. இவங்க தனியா ஒரு கோணத்துல போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய 20% ஓட்டு என்று சொல்வது மோடியை முன்னிறுத்தி பாஜக வாங்குற 11% நம்ம ஒப்பிட முடியாது. மோடி வேண்டான்னு முன்னிறுத்தி ஓட்டை 40% மேல வாங்கியிருக்கக்கூடிய திமுக கூட்டணியோட நம்ம ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டுல நீங்க யாருடைய பிரதமராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல ஒரு பிரதமர் வேட்பாளரை சொல்லாம, யாரு பிரதமர் என்பதையே சுட்டி காட்டாம, எந்த கட்சியையும் விமர்சிக்காம, இதெல்லாம் அதிமுக செய்திருக்கக்கூடிய தவறுகள். ஏதாவது ஒரு அணி சார்பில் ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்திருக்கணும், ரெண்டு பேரும் வேண்டாம்னா ராகுலையும் திட்டிருக்கணும், மோடியும் திட்டிருக்கணும். இந்த தவறுகள் எல்லாம் அதிமுக செய்திருக்கு. இருந்தாலும் கூட 20% மக்கள் நீ என்ன கொள்கையில இருந்துட்டு போ, நீ யார பிரதமரா சொல்லு, சொல்ல வேண்டாம், சொல்லாம இரு, எதுவானாலும் செய்ய, நாங்க 20% மக்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 120 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. சற்று ஏற்கனவே ஒரு 85 லட்சம் வாக்குகளுக்கு மேல அந்த கட்சி வாங்கியிருக்குன்னா உண்மையிலேயே தமிழகத்தினுடைய பெரிய கட்சியா அதிமுக இருக்கு அப்படிங்கறதத்தான் இந்த புள்ளி உரங்கள் நம்மளை காட்டுது. ஏன்னா இன்றைக்கு பாஜக வாங்கியிருக்கக்கூடிய 11% வாக்குகள் என்பது பாஜகவுடைய கூட்டணி பலம் ஒரு பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியார்கள் அந்த கூட்டணி 18% ஓட்டை தொட்டுட்டாங்க. காரணம் அந்த கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, புதிய நிதி கட்சி இருக்கு, ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களின் சமூக செல்வாக்கு இருக்கு. இத்தனைக்கும் மேல மோடி என்கிற ஒரு ஃபிகர் இருக்கு அவங்களுக்கு காட்டுறதுக்கு. ஆனா அதிமுகல பிரதமர் வேட்பாளர் யார் என்று காட்டாமலே எடுத்துக்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் தான் 20% அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடந்த 2014 ஜெயலலிதா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, நமக்கு மத்தியில பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம், தனித்து தேர்தலை சந்திப்போம்னு எடுத்தாங்க. அந்த தேர்தலில் தான் நாடு முழுவதும் மோடி அலையும் வீசிச்சு. ஜெயலலிதா போகின்ற இடங்கள்லாம் செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. அதனுடைய பலனா தமிழகம் முழுவதும் 37 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஜெயிச்சாங்க. ஆனால் அப்படி ஒரு ஸ்டாண்ட் இன்னைக்கு அதிமுக எடுக்கல, தனித்து நின்றார்களே ஒழிய தன்மானத்தோடு நின்றார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னா அவர்கள் யாரையுமே விமர்சிக்கல. அப்படி விமர்சிக்காத பொழுதும் இந்த வாக்கள் வந்திருக்கு. சோ நம்ம இரண்டு கோணத்தில் இதை நம்ம அணுகியிருக்கோம். ஒன்று, வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்களே இல்லை அனுமதிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் வேட்பாளர் என்று யாருமே இல்லை, யாரையும் முன்னிலைப்படுத்தல, யாரு பேரை சொல்லியும் ஓட்டு கேட்கல. அவருடைய ஸ்டாண்ட் என்னன்னு மக்களுக்கு தெரியாது. மாநில உரிமைகளை மட்டுமே, மாநில கொள்கைகளை மட்டுமே பேசுவோம்னு சொன்னா கூட திமுகவுக்கு மட்டும்தான் எதிராக பேசினாங்க. ஸோ இப்படியான காலகட்டத்திலும் கூட 20% வாக்கள் அவர்களுக்கு விழுந்திருக்கு. இன்னொன்று, அதிமுகவிலிருந்து நகர்த்தப்பட்டவர்கள், நகர்ந்து நிக்கல அவங்க. இப்பொழுது கூட கட்சியெல்லாம் ஒன்று சேரணும், நாங்கள் வர தயாரா இருக்கோம், வர தயாரா இருக்கோம்னு அழைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், அவர்களுடைய சமூக வாக்குகள் எதிர்விளைவா அடிச்சிருக்கு. அவர்களுடைய வாக்குகளும் கொஞ்சம் தென் மாவட்டங்களில் பின்னடைவு தந்திருக்கு. மேற்கு மாவட்டங்களில் அதிமுக கணிசமாக ஃபைட் கொடுத்துருக்க காட்சியையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய விளைவாகத்தான் 8 நாடாளுமன்ற தொகுதிகளில் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட 20% வாக்கு வங்கி என்று சொல்வது உண்மையிலேயே தமிழக அரசியலோட தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அதிமுக இந்த நொடி வரையிலும் இருக்கு. இதுக்கு மேல அது சேதமாறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல அது அழிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல அவங்ககிட்ட பேசுறதுக்கு கொள்கை சார்ந்த அரசியல் இல்லை என்கிற சூழல்ல கூட 120 பேர் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இயக்கம் மீண்டு வருவதற்கு சில பல வேலைகளை செய்ய வேண்டும். அதை எடப்பாடி பழனிசாமி செய்வாரா, காலம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குமா, இந்த தோல்வி 2026 மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.